அதாவது வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய போராட்டம், போராட போராட நம்ம ஜெயிச்சு 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 வந்து திருப்பியும் ஏதோ ஒரு வகையில் நம்ம வந்து இழப்பு இருக்கும், திருப்பியும் நம்ம ஜெயிக்கணும், திருப்பி இழப்பு இருக்கும், திருப்பி ஜெயிக்கணும், திருப்பி இழப்பு இருக்கும். இது எப்படி ஒரு காத்தாடியோ, எப்படி ஒரு பந்தோ, எப்படி கடலோ, இந்த மாதிரி எப்படி அது மாறி மாறி வருகிறதோ அதே மாதிரி தான் வாழ்க்கையும் இருந்துகிட்டு இருக்கும். அந்த வாழ்க்கையை வந்து போராடி தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், இப்போ இடையில நடந்த புதுதில்லியில் நடந்த ஒரு அற்புதமான நிகழ்ச்சியில் பங்கெடுத்துருந்தேன். அப்போது ஒரு மிகப்பெரிய பிரபலம், மிகப்பெரிய பிரபலம் அவர் சொல்லும்போது சொன்னார், என் வாழ்க்கையில் நிறைய தோல்வியை கண்டிருக்கேன், நான் அப்போவும் போராடுவேன், ஜெயிப்பேன், இந்த உலகத்தில் நிரூபிக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை எனக்குள்ளே இருந்துட்டுருக்கும். இப்போ நான் ஹாலிவுட் அளவுக்கு வந்து பேசின்னு இருக்கேன், ஹாலிவுட் அளவுக்கு ஒரு படத்தை வந்து நான் வந்து பண்ணின்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். போராட்டம் இல்லாத வாழ்க்கையே கிடையாது. இன்றைக்கி ஜெயித்தவர்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் பார்த்துட்டிங்கன்னா அவங்களுடைய போராட்டத்தை சந்தித்து தான் அவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க. இதை சொன்னது வேறு யாரும் கிடையாது. அந்த நிகழ்ச்சியில் நாங்களும் பங்கேற்றேன். திரு பார்த்திபன் சார் அவர்கள் இப்போ பார்த்துட்டிங்கன்னா நேஷனல் அவார்டு, மிகப்பெரிய அவார்டு அவருடைய படத்துக்காக கிடச்சிது. அவர் தான் இந்த வார்த்தையை வந்து ரொம்ப அழகாக சொன்னார். உண்மையாகவே அங்கே இருந்த அத்தனை பேரும் அந்த வார்த்தைகளை கேட்டு நிகழ்ச்சி அடைந்தார். நான் அவர்கிட்ட சொல்லும்போது சொன்னேன், ரொம்ப அற்புதமாக நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொன்னேன். அப்போது இந்த மாதிரி தன்னுடைய ஒவ்வொரு விஷயங்களும் இன்றைக்கி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் ஜெயிச்சிருக்காங்க. அந்த ஜெயிக்கிறதுக்கு எவ்வளோ அவர்கள் வந்து போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கு. அந்த மாதிரி தான் உங்கள் லைஃப்லேயும் இந்த வார்த்தையும் அவர் தான் சொன்னார், இந்த மாதிரி போராட்டங்கள் இருக்க தான் செய்யும், இருந்தாலும் உங்களுடைய வழியை நோக்கி நீங்கள் பிரயாணம் பண்ணுங்கள், நிச்சயமாக அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும்னு சொன்னார். இன்றைக்கி ஆன்மீக குட்டி ஸ்டோரில் அந்த விஷயத்தை தான் நானும் உங்களுக்கு சொல்கிறேன். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான பிரபலம் வந்து இந்த வார்த்தையை சொல்கிறாருன்னா அவர் எவ்வளோ விஷயங்களை அனுபவித்து அந்த வார்த்தையை சொல்லியிருப்பார். அந்த அனுபவம் எவ்வளோ அழகாக அவங்க பேசியிருக்கு. அத்தனை தமிழ் சமூகமும் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் புதுதில்லியில் வந்து அவருக்காக அந்த சொன்ன வார்த்தைக்காக கிளாப் பண்ணாங்க, பாராட்டினாங்க. அதுதான் இன்றைக்கி ஆன்மீக ஸ்டோரில் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க கூடியதாக இருந்துருக்கு. போராட்டம் என்பது இருந்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் வெற்றி அடையணுமா, திருப்பி திருப்பி முயற்சி பண்ணுங்கள். இன்று சாதித்து விடுவேன், இன்று சாதித்து விடுவேன்கிற எண்ணத்தை கொண்டு வாங்க, நிச்சயமாக உங்களுடைய சாதனைகள் நிறைவேறுங்கிறதுல சந்தேகமே கிடையாது.